ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வளைகுடா நாடுகளில் வேலை செய்பவர்களுக்காக சில முக்கிய செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அதாவது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து, அதாவது ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூதரோட வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடத்துகிறார். அதாவது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான், குவைத்து, ஓமான், கத்தார் மற்றும் பஹ்ரைனில் உள்ள இந்திய தூதர்களுடைய வந்து இன்று வந்து தலைமை தாங்கி, அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி அவங்க செய்கிறாங்க. அதில் என்னென்னா, அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுக்க இருக்கிறாங்கன்னா, விரைவில் வந்து வளைகுடா நாடுகள் அந்த தொற்று நோயின் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து வேலை செஞ்சுட்டு, அதாவது இந்தியா திரும்பியவர்கள் ஃப்ளைட் இல்லாத காரணத்தினால வந்து அவங்களால திரும்ப வந்து அவங்களுடைய பணிக்கு திரும்ப முடியாமல் இருக்கிறது. விரைவில் வந்து இந்தியாவிலிருந்து, அதாவது வளைகுடா நாடு மற்றும் வளைகுடா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அதிகமான விமானங்களை இயக்குவதற்கு வந்து ஏற்பாடுகளை செய்வது குறித்தும் முடிவு எடுக்கிறாங்க. மற்றும் அதாவது ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தோட முன்னேற்றம், அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்தும் வந்து முடிவு எடுக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே வந்து வெளியிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது என்ஆர்ஐக்கள் நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு உதவ வளைகுடா இடங்களுக்கு விரைவாக விமானங்களை மீண்டும் தொடங்க ஊக்குவிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூதரிடமும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான டிஸ்கஷன் வந்து நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ விரைவில் வந்து அனைத்து நாடுகளுக்கும் வந்து விமான போக்குவரத்து வந்து இயக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளதாகவே வந்து தெரிகிறது. தற்சமயம் அதாவது வந்தே பாரத் திட்டம், ஏர் பபிள்ஸ் மற்றும் சில சார்ட்டர்டு விமானங்கள் மூலமாக பல்வேறு நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை வந்து பாருங்க, அதாவது இந்தியா அழைத்து வருவதற்காக விமானங்கள்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இப்போ ரீசெண்டாக கூட ஏர் இந்தியா தரப்புலேருந்து அதிகமான விமானங்களோட பட்டியலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்து சில நாடுகளுக்கு நீங்கள் வந்து பயணிக்க செல்லும் பொழுது அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து தெரிந்து உங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க வேண்டும் என்ற தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த COVID-19 காரணமாக உங்களுடைய விமானங்களுடைய, அதாவது பயணம் வந்து தடைபட்டிருந்தால் உங்களுக்கான அந்த டிக்கெட்டு தேதியை வந்து நீங்கள் வந்து வேறொரு தேதியில் வந்து மாற்றிக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்பில் வந்து அறிவித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் அபுதாபியோடைய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரழிவு குழு காலாவதியான, அதாவது ரெசிடென்ஸ் விசா, நுழை விசா உள்ள அனைவருக்கும் இலவச COVID-19 தடுப்பூசிகளை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்காக மற்றும் தொற்று நோயால் ஏற்படும் விதிவிலக்கான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இலவசமாகவே COVID-19 தடுப்பூசியை பெறுவதற்கு எந்த ஒரு முறையான அடையாளமும் அல்லது அது வந்து எக்ஸ்பைரி ஆகிருந்தா கூட பரவாயில்ல, நியமிக்கப்பட்ட தடுப்பூசி மையங்களில் பதிவு செய்ய பயன்படுத்தலாம் என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் விரைவில் வந்து, அதாவது விமான சேவைகள் தொடங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளதாகவே தெரிகிறது. அதற்காக ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வந்து பாருங்க, அந்தந்த நாடுகளுடைய மெயினான அத்தாரிட்டிஸ்களிடம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. அதற்கான அறிவிப்பு வெளிவந்தவுடன் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக வந்து பதிவு செய்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்கில் உள்ள சர்க்கிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஆளுங்க கூட சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ தானே டெய்லி போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.